கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்காக அவளோடு காத்திருக்கிற எங்களுக்கு அருமையான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் நீதிமொழிகளின் புத்தகம் 20:13 முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன், நீதிமொழிகள் 20:13. தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய், கண் வெளுத்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். இங்கே நீ வேலைக்கு செல், சோம்பேறியாக தூங்கிக் கொண்டு இராதே என்று சொல்கிறார். அப்போஸ்தலனாய பவுல் இதே கருத்தை 2 தெசலோனிக்கேயர் 3:10 ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அந்நாட்களிலே கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது, எனவே நான் வேலைக்கு செல்லாமல் அவருடைய வருகைக்கு காத்திருக்கிறேன் என்று அநேகர் சொல்லிக்கொண்டு வேலைக்கு செல்லாமல் சோம்பேறிகளாய் சுற்றித் தெரிந்தார்கள். எனவே பவுல் அப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் நீங்கள் வேலைக்கு செல்லுங்கள் என்று வலியுறுத்துகிறார். அருமையானவர்களே, தேவனுடைய வருகைக்கு நாம் காத்திருப்பது நல்ல ஒரு காரியம்தான். ஆனால் அதற்காக வேலைக்கு செல்லாமல் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வருகையை நாம் எவ்வளவு எதிர்பார்க்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நாம் வேலைக்கு சென்று பணி செய்ய வேண்டியது அவசியம். நீதிமொழிகள் 20:14. கொள்ளுகிறவன் நல்லதல்ல நல்லதல்ல என்பான், போய்விட்ட பின்போ மெச்சிக்கொள்வான். இது ஒரு நகைச்சுவையான பழமொழி. ஒருவன் பழைய கார் வாங்க செல்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவன் அந்த உரிமையாளரை பார்த்து, இது நல்ல காராக இல்லை, டயர் எல்லாம் பழமையாயிருக்கிறது, வண்டியின் மாடலும் பழையது, எனவே இதை இவ்வளவுதான் நான் வாங்குவேன் என்று மிக குறைத்து பேசி காரை வாங்கி கொண்டு வீட்டிற்கு செல்கிறான். அங்கே தன் மனைவியை அழைத்து, பார்த்தாயா, நான் எவ்வளவு நல்ல ஒரு காரை குறைந்த விலைக்கு வாங்கிவிட்டேன் என்று அதை குறித்து மெச்சிக்கொள்வான். இது மனிதனுடைய இயற்கையான சுபாவமாயிருக்கிறது. நீதிமொழிகள் 20:15. பொன்னும் மிகுதியான முத்துக்களும் உண்டு, அறிவுள்ள உதடுகளோ விலை உயர்ந்த ரத்தினம். நம்முடைய மதிப்பீடு எதின் அடிப்படையிலே இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். இந்த அநேகர் பொன்னையும் பொருளையுமே விலையுயர்ந்த காரியமாய் நினைக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, பொன்னும் பொருளும் அல்ல, அறிவே உலகத்திலே விலை உயர்ந்தது. எனவே நம்முடைய மதிப்பீடு தவறாயிருக்கிறது. நாம் ஒரு மனிதன் வைத்திருக்கும் செல்வத்தை வைத்தே அவனை மதிப்பிடுகிறோமே ஒழிய அவன் எவ்வளவு அறிவுடையவன் என்பதை நாம் நினைக்கிறதில்லை. ஆனால் அறிவுள்ள உதடுகளே விலையுயர்ந்த ரத்தினம் என ஞானி கூறுகிறார். நீதிமொழிகள் 20:16. அந்நியனுக்காக பிணைப்பட்டவனுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள், அந்நிய ஸ்திரீயின் நிமித்தம் அவன் கையில் ஈடு வாங்கிக்கொள். நாம் சில மக்களோடு உடன்படிக்கையிலே ஈடுபடும் பொழுது ஈடு வாங்கி கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இல்லையென்றால் நாம் அந்த காரியத்திலே இழப்பை சந்திக்க நேரிடும். நீதிமொழிகள் 20:17. வஞ்சனையினால் வந்த போஜனம் மனுஷனுக்கு இன்பமாயிருக்கும், பின்போ அவனுடைய வாய் பருக்கை கற்களால் நிரப்பப்படும். சிலர் வஞ்சனையாக ஏமாற்றி பொருட்களை சம்பாதிப்பதை நோக்கமாய்க்கொண்டு செயல்படுகிறார்கள். அது அவர்களுக்கு இனிமையானதாக இருப்பதினால் அவ்வாறு செய்கிறார்கள். ஆனால் தேவன் இதை பார்த்து கொண்டிருக்கிறார். அவன் செய்கிற வஞ்சனைகளுக்கு தேவனே தண்டனை அளிக்கிறவராயிருக்கிறார். நீதிமொழிகள் 20:19. தூற்றி கொண்டு திரிகிறவன் இரகசியங்களை வெளிப்படுத்துவான், ஆதலால் தன் உதடுகளினால் அலப்புகிறவனோடே கலவாதே. சிலர் உங்கள் முன் உங்களை புகழ்ந்து கூறிவிட்டு சற்று தள்ளி போன பின்பு மற்றவர்களிடத்திலே உங்களை பற்றி கோள் சொல்லுகிறார்கள், குறை கூறுகிறார்கள். இவர்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் அவர்களை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். நீதிமொழிகள் 20:20. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போம். அருமையானவர்களே, நீங்கள் உங்கள் தாய் தகப்பனை புகழக்கூடுமானால் புகழுங்கள். அவ்வாறு புகழ இயலவில்லை என்றால் அமைதியாயிருங்கள், அதுவே நலமானது. அதை விட்டுவிட்டு அவர்களை குறித்து நீங்கள் தூஷித்து தெரிவீர்கள் என்றால் உங்கள் தீபம் காரிருளிலே அணைந்து போம் என்று ஞானி கூறுகிறார். காம் செய்த தவறு இதுதான். நோவா குடித்து வெறித்தவனாய் கிடந்த பொழுது காம் தன்னுடைய தகப்பனை பற்றி மற்றவர்களிடத்திலே கூறினான். அவன் அதற்கு பதில் அமைதியாயிருந்திருக்கலாம். சகோதரனிடம் அதை கூறினபடினாலே அவன் சபிக்கப்பட்டு போனான். நாமும் அறிந்திருக்கும் எல்லா காரியங்களையும் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பது அவசியமே இல்லை. சில காரியங்களை நம்முடைய உள்ளத்தில் மட்டுமே நாம் வைத்துக்கொள்ளவும் அறிவு பெற்றவர்களாயிருக்க வேண்டும்.
நீதிமொழிகள் 20:24 கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும், ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வதெப்படி? அருமையானவர்களே, நாம் நம்முடைய வழியை அறிந்து கொள்ள இயலாது. நீங்கள் திட்டமிடலாம், ஆனால் நீங்கள் அதன் வழியாகத்தான் செல்வீர்களா என்பது உங்களால் அறிய முடியாது. நாம் சென்றிராத வழிகளிலெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். அது நாம் இதுவரை சென்றிராத பாதையாயிருக்கலாம். மோசே தேவனுடைய வழிநடத்தலை கேட்டு பெற்றுக்கொண்டார். தான் நல்வழியில் செல்வதற்கு தன்னை நடத்தும்படி தேவனிடத்திலே அவர் கேட்டுக்கொண்டார். நாமும் கூட சரியான பாதையிலே செல்வதற்கு கர்த்தருடைய வழி நடத்துதல் அனுதினமும் நமக்கு தேவை. நீதிமொழிகள் 20:25 பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும். நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை உணர்ந்தவர்களாக பொருத்தனை செய்யுங்கள். நீங்கள் நன்றாக யோசித்து முடிவிற்கு வந்த பின்னரே உங்கள் வாழ்க்கையை வெளிப்படையாக கர்த்தருக்கு ஒப்புக்கொடுங்கள். நம்முடைய உணர்ச்சிகளின் அடிப்படையிலே எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் கர்த்தர் உங்களை தெளிவாக நடத்தும்படி ஜெபியுங்கள். அவசர முடிவுகள், மாற்றப்படுகிற முடிவுகளை கர்த்தர் விரும்புகிறதில்லை. இன்றைய நாட்களிலே அநேகர் அவ்விதமாக காணப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, நிலைவரமான ஆவி நமக்கு மிகவும் தேவை. நீதிமொழிகள் 20:27 மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த ஒரு மெழுகுவர்த்தியைப் போல அல்லது விளக்கைப் போல இருக்கிறது என்று இதை சொல்லலாம். இது விளக்குதானே ஒழிய வெளிச்சம் அல்ல. இது வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கருவி, அவ்வளவுதான். இதிலே வெளிச்சம் ஏற்படவில்லை. நாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் பொழுதே நம்மிலே வெளிச்சம் ஏற்றப்பட்டு மற்றவர்களுக்கு நாம் ஒளியாய் மாறுகிறோம். 10 கன்னிகைகளை பற்றிய ஊமையை இங்கே நினைவிற்கு கொண்டு வாருங்கள். அதிலே 5 கன்னிகைகள் புத்திசாலிகள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். எண்ணெய் இல்லாமல் அவர்களால் வெளிச்சத்தை பெற முடியாது. அருமையானவர்களே, உங்கள் விளக்குகளிலே ஒளியேற்றப்பட்டிருக்கிறதா? நீங்கள் வெறும் விளக்குகளாக மட்டும் இராமல் வெளிச்சத்தோடு கூடிய விளக்குகளாய் மாறுங்கள். நீதிமொழிகள் 20:29 வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம், முதிர் வயதானவர்களின் மகிமை அவர்கள் நரை. இந்த பழமொழி நீங்கள் உங்கள் வயதிற்கேற்றபடி செயல்படுங்கள் என்று அறிவுரை சொல்கிறது. வாலிபர்கள் விளையாட்டு போட்டிகளிலேயும் அதுபோன்ற வீர தீர செயல்களிலெல்லாம் ஈடுபடலாம். ஆனால் வயதானவர்கள் இவ்விதமாய் செயல்பட வேண்டும் என்று விரும்பக்கூடாது. அவர்கள் தங்கள் வயதிற்கு ஏற்ற ஞானத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நரையானது அவருடைய ஞானத்தை குறிக்கிறதா இருக்கிறது. தொடர்ந்து நாம் நீதிமொழிகள் 21 சில வசனங்களை பார்ப்போம். இதுவும் நீதிமொழிகளின் புத்தகத்திலே காணப்படுகிற சிறந்த அதிகாரங்களிலே ஒன்றாகும். நீதிமொழிகள் 21:1 ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்கால்களைப் போல இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். நீங்கள் எந்த அரசனையும் ஆளுநரையும் வேண்டுமென்றாலும் எடுத்துக்காட்டாய் பாருங்கள். அவன் எகிப்திய பார்வோனாயிருக்கலாம், பாபிலோனிய அரசனாயிருக்கட்டும், ரோம பேரரசனாயும் இருக்கலாம், அவர்கள் எல்லாருமே ராஜ்யத்தில் பெரிய அளவிலே ஆட்சி செய்திருந்தாலும் அது அவர்களால் உண்டானதல்ல, தேவனால் உண்டான காரியம். அவர்கள் தனித்து செயல்பட்டது போல காணப்படலாம், தேவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக கூட காணப்படலாம். ஆனாலும் எந்த ஒரு அதிகாரத்தில் உள்ளவரும் தேவனுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே இல்லாமல் இல்லை. அவர்களால் தேவனை விட்டு சுதந்திரமாக செயல்பட முடியாது. எந்த ஒரு மனிதனும் தேவனுடைய கட்டுப்பாட்டை நீக்கி விடுதலையாயிருக்கிறான் என்று சொல்ல முடியாது. நாமும் சுதந்திரமான முறையிலே தன்னை செயலை செயல்படவில்லை என்பதை நாம் அறிய வேண்டும். ராஜாவின் இருதயமானது கர்த்தரின் கையிலே நீர்கால்களைப் போல இருக்கிறது, அதை தமது விருப்பப்படி எங்கே திருப்ப வேண்டுமோ அங்கே அவரே திருப்புகிறார். எனவே எந்த ஒரு தனி மனிதனோ அல்லது பதவியில் இருக்கிறவர்களோ தேவனை விட்டுவிட்டு சுதந்திரமாக செயல்பட முடியாது. அவர் அந்த மனிதனுடைய காரியங்களிலே தலையிடுகிறார். எனவே நாம் தேவனோடு சார்ந்திருப்பதை அங்கீகரித்து கொள்ள வேண்டியது அவசியமானது. நாம் தேவனுடைய வார்த்தையினிடத்திற்கு திரும்பினாலே அது சாத்தியமாகும். எனவே நாம் தேவனுடைய வார்த்தையை அறிவிப்பதும் அவசியம்.
நீதிமொழிகள் 21:2 மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நெருத்து பார்க்கிறார். இங்கே மனிதனுடைய சுய நீதியை குறித்து பார்க்கிறோம். தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர். நாம் ஒருவேளை நம்முடைய இருதயம் அழகாக தோன்றும்படி வெளிப்பிரகாரமாக அதை அழகுபடுத்தி வைத்திருக்கலாம். நான் தான் சபையின் முக்கியமான பதவியில் இருக்கிறேனே, நான் சபையின் எல்லா காரியங்களையும் எடுத்து செய்கிறவன் என்று நீங்கள் ஒருவேளை கூறலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை இங்கே கவனியுங்கள். எரேமியா 17:9 எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்கிறார். நீங்கள் எப்பொழுதாவது இயேசு கிறிஸ்துவனிடத்திலே சென்று உங்கள் இருதயத்தின் கேடான நிலைமையை பற்றி பேசியிருக்கிறீர்களா? அவரே சிறந்த இருதய வைத்தியர். அவர் உங்களுக்கு புதிய இருதயத்தை தருவார். இவரே இருதய மாற்று சிகிச்சையை முதலிலே உலகத்திலே நடப்பித்தவர். உங்கள் பழைய இருதயத்தை மாற்றி உங்களுக்கு புதிய இருதயத்தை கொடுக்க அவராலே முடியும். அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிற ஒரு இருதயத்தை அவர் தருகிறார். நீங்கள் இயேசுவினிடத்திலே வந்து கேட்டு பெற்றுக்கொள்வீர்களா? நீதிமொழிகள் 21:3 பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். இங்கே ஒரு மிக முக்கியமான சத்தியம் வலியுறுத்தப்படுகிறது. நாம் சடங்காச்சாரமான காரியங்களை மட்டுமே செய்வதனாலே பலனில்லை. அந்த சடங்காச்சாரங்கள் யாரை அர்த்தப்படுத்துகிறதோ அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தை பாருங்கள். அங்கே பலிகள் செலுத்தும்படி நியமிக்கப்பட்டிருந்தது. இந்த பலிகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதாய் இருந்தபடியினாலே அவைகள் நியமிக்கப்பட்டிருந்தன. பரிசேயர்கள் இந்த பலிகளை செலுத்துகிறதை வேதத்திலே பார்க்கிறோம். இவர்கள் பலி செலுத்துவதிலே மிகவும் உண்மையாயிருப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இவர்களை கடிந்து கொண்டு பேசுவதை புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். யூத மத தலைவர்களிலே ஒரு பிரிவினரான இவர்களை இயேசு மிகவும் கடிந்து உணர்த்துவதை பார்க்கிறோம். அவர்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போன்றிருக்கிறார்கள். வெளியே அலங்காரம், உள்ளே நாற்றம். உள்ளான இருதயத்திலே சுத்தமில்லை என்கிறார். ஏனென்றால் நீதியும் நியாயமும் இல்லாத பலி செலுத்துதல் தேவனை பிரியப்படுத்துகிறதில்லை என்கிறார். அவர் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறவராய் இருக்கிறார். நாம் அவரை விசுவாசித்து நீதியையும் நியாயத்தையும் செய்யாமல் என்னதான் சடங்காச்சாரமான காரியங்களை செய்தாலும் அது தேவனை பிரியப்படுத்தாது. நாம் இயேசு கிறிஸ்துவாகிய பலியை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது நம்மை முற்றிலுமாய் மாற்றமடைய செய்கிறது. நாம் நற்கிரியைகளை செய்ய தூண்டுகிறது. அது நம்முடைய ஆத்மாவிலும் சரீரத்திலேயும் மாற்றத்தை கொண்டு வருகிறது. தேவன் நம்முடைய இருதயத்திலே என்ன காணப்படுகிறது என்பதையே கவனித்து பார்க்கிறார். நீதிமொழிகள் 21:4 மேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனமும் உள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே. மேட்டிமையான பார்வை பெருமையோடு கூடிய பார்வையை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். உள்ளத்தில் பெருமை இருப்பதனாலே மற்றவர்களை மிகவும் கீழ்த்தரமாய் நினைத்து கொண்டு பார்ப்பதை இது குறிக்கிறது. இது உங்களுக்கு தெரியாமல் கூட உங்கள் உள்ளத்திலே புகுந்து பெருமையான பார்வையாக வெளியே வரலாம். அல்லது மற்றவர்கள் இவ்வாறு பார்ப்பதை நீங்கள் அறியாமல் கூட இருக்கலாம். ஆனால் தேவன் இந்த மேட்டிமையான பார்வையையும் கண்ணோக்குகிறார். அதை பாவம் என்று சுட்டி காண்பிக்கிறார். நாம் சிலவற்றை மிகவும் கொடிய பாவம் என்றும் சில பாவங்களை இதில் என்ன இருக்கிறது என்றும் கருதுகிறோம். ஆனால் அது அப்படியல்ல பிரியமானவர்களே. ஒவ்வொரு பாவமுமே குறைவானதல்ல, எல்லாமே கேடானதுதான். அடுத்ததாக துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே என்பது ஆங்கில மொழிபெயர்ப்பிலே துன்மார்க்கர் உழுவதும் பாவமே என்று இருக்கிறது. இது ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு பழமொழி. ஒரு மனிதன் நிலத்தை உழுது போட்டால் நீங்கள் அவனை பார்த்து, ஆகா என்ன ஒரு சுறுசுறுப்பான மனிதன், இவ்வாறு சுறுசுறுப்புள்ள மனிதன் நிச்சயமாகவே கௌரவிக்கப்பட வேண்டும் என்று சொல்வீர்கள். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார் பாருங்கள். தீமையான எண்ணத்தை உடையவன் உழுதாலும் பாவமே. அவன் எதை செய்தாலும் தீமையான இருதயத்தோடையே செய்வதனால் எதுவுமே தேவனுடைய பார்வையிலே அங்கீகரிக்கப்படுகிறதில்லை என்கிறார். அப்படியென்றால் துன்மார்க்கர் தேவனுக்கென்று எதையுமே செய்ய முடியாது, தேவனுக்கென்று எதையுமே கொடுக்க இயலாது. துன்மார்க்கரால் நற்கிரியைகளை செய்ய முடியாது. மேட்டுமையான பார்வையும் அகந்தையான மனமும் உள்ள துன்மார்க்கர் உழுதாலும் பாவமே. தேவன் இரட்சிக்கப்படாத நபர்களின் காணிக்கையை அங்கீகரிப்பார் என்று சொல்ல முடியாது.
ஒருமுறை ஒரு மதுபானம் தயாரிக்கிற கம்பெனி பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் கோடிக்கணக்கான பணத்தை நன்கொடையாக வழங்கினார்கள். ஆனால் அதை பெற்றுக்கொண்ட தேவனுக்கு பயந்த நிர்வாகிகள் அந்த பணம் எல்லாவற்றையும் திருப்பி அனுப்பிவிட்டார்கள். ஒவ்வொரு கல்லூரியும் பள்ளியும் அவ்வாறு செய்தது. ஏனென்றால் அது தவறான வழியிலே சம்பாதிக்கப்பட்ட பணம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அருமையானவர்களே, தேவன் இப்படிப்பட்ட பணத்தை தன்னுடைய ஊழியத்திற்கும் ஏற்றுக்கொள்கிறதில்லை. அப்போஸ்தலன் பவுல் இஸ்ரவேல் மக்களுக்கு எழுதுகிறதை பாருங்கள். ரோமர் 10:3 சகோதரரே, இஸ்ரவேலர் இரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாயிருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன். ஆயிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படியென்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். ஒருவன் தன் சுய நீதியை நிலைநிறுத்த முயற்சிக்கும் பொழுது அவன் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாமல் போகிறான். எனவே தேவன் இதை பாவம் என்று கூறுகிறார். ஒரு மனிதனுடைய நீதி தேவனுடைய பார்வையிலே அழுக்கும் கந்தையுமாயிருக்கிறது. நீதிமொழிகள் 21:5-7 வாசிக்கிறேன். ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தருத்தரத்துக்கும் ஏதுவாகும். பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போலிருக்கும். துன்மார்க்கர் நியாயம் செய்ய மனதில்லாதிருக்கிறபடியால் அவர்கள் பாழ்கடிக்கப்பட்டு போவார்கள். நேர்மையான வழியிலே சேர்க்கப்பட்ட செல்வத்தை தேவனால் பயன்படுத்த முடியும். செல்வந்தனாக இருப்பது பாவமில்லை, ஆனால் எந்த வழிகளிலே செல்வந்தனாக ஆனான் என்பதே முக்கியம். அவன் ஒருவேளை பொய்யினாலே கொள்ளையினாலே அந்த செல்வத்தை சேர்த்திருப்பான் என்றால் அது பாவமாயிருக்கும். அது தேவனுக்கு பிரயோஜனமான ஒன்று அல்ல. ஆனால் நேர்மையான வழிகளிலே சேர்க்கப்பட்ட செல்வமானது தேவனுடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்தப்படும். ஒரு மனிதன் பாலைவனத்திலே வழி தவறி சென்று விட்டான். நாட்கள் பல சென்று விட்டபடியினால் அவனுக்கு பசியும் தாகமும் அதிகமாயிருந்தது. அவனுக்கு ஊர் செல்லும் வழியும் தெரியவில்லை. இவ்வாறு மிகவும் வருந்தி கொண்டிருக்கும் பொழுது தூரத்திலே ஒரு பொட்டலத்தை பார்த்தான். அதில் உணவாவது தண்ணீராவது இருக்கலாம் என்ற எண்ணத்துடன் ஓடி வந்து அதை பிரித்து பார்த்தான். பிரித்து பார்த்தவன் முத்துக்கள் தான் இருக்கிறதாக்கும் என்று நொந்து கொண்டான். ஆம் அருமையானவர்களே, முத்து விலையேற பெற்றதுதான். ஆனால் அது அவனுக்கு இப்பொழுது தேவையான ஒன்று அல்ல. இப்பொழுது அவனுக்கு உணவும் தண்ணீருமே முத்துக்களை விட விலையேற பெற்றதாயிருக்கிறது. அதே போல நீங்களும் செல்வத்தை சேர்ப்பதிலே தவறில்லை, ஆனால் அதை நேர்மையான வழியிலே சேர்க்காமல் தேவ நாம மகிமைக்கென்று பயன்படுத்தாமல் இருப்பீர்களானால் அதனால் ஒரு துளி நன்மை கூட கிடைக்கப் போகிறதில்லை என்று கர்த்தர் கூறுகிறார். நீதிமொழிகள் 21:8 குற்றம் உள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடு உள்ளவன், சுத்தமுள்ளவனோ தன் கிரியையில் செம்மையானவன். நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை வெளிப்படுத்தி காட்டுகிறதாயிருக்கிறது. நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது வேறு யாரும் சொல்லி தெரிய வேண்டிய காரியமல்ல. நீங்களே உங்கள் கிரியைகளினால் உங்கள் வார்த்தைகளினால் அதை வெளிப்படுத்தி காட்டிக்கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனோடே சமாதானமாயிருப்பீர்கள் என்றால் நீங்கள் மற்றவர்களோடும் சமாதானமாயிருப்பீர்கள். நற்கிரியைகளை செய்கிறவர்களாகவும் காணப்படுவீர்கள். தேவனோடு உள்ள உறவிலே குற்றமுள்ளவர்களாய் இருப்பவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே குற்றத்தை செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். எனவே நீங்கள் தேவனண்டை கொண்டிருக்கிற உறவின் அடிப்படையிலே நீங்கள் மற்றவர்களோடு கொள்ளும் உறவும் இருக்கிறது. நீதிமொழிகள் 21:9 சண்டைக்காரியோடே ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம். இந்த மனிதன் திருமணம் முடிகிறவரை உண்மையான மகிழ்ச்சி என்றால் என்ன என்பதை அறியாதவன். அவன் உண்மையான மகிழ்ச்சியை அறிந்த போதோ அது தாமதமான ஒன்றாய் போய்விட்டது. ஒரு சபை போதகரும் தேவ ஊழியரும் ஒரு மனிதனை சிறையிலிருந்து மீட்பதற்காக அடிக்கடி சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டியதிருந்தது. காரணம், அந்த மனிதன் அடிக்கடியாக மது அருந்துவதனாலே சிறைக்கு சென்றான். எனவே அவன் சிறை சென்ற போதெல்லாம் இந்த போதகரும் ஊழியரும் அவனை மீட்கச் சென்றார்கள். ஒருமுறை அவ்வாறு சென்றிருக்கும் பொழுது சபை போதகர் ஊழியரை பார்த்து, இந்த மனிதன் திருமணம் செய்திருக்கிறானே ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியோடே எனக்கு திருமணம் நடந்திருந்தாலும்
நானும் அடிக்கடி மது அருந்துகிறவனாகவே மாறியிருப்பேன் என்று கூறினார். இது வேடிக்கையாக சொன்ன காரியமாயிருந்தாலும் அதிலும் அர்த்தம் இருக்கிறது. அந்த சண்டைக்காரியான மனைவியே அவனை இடற பண்ணினாள். அதே போல நல்ல ஒரு பெண்மணி பொல்லாத கணவனோடு திருமணத்தில் இணைக்கப்படுவதும் வருந்தத்தக்கதாகும். இதற்கு நாம் வேதத்திலே சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கிறோம். யோபு தன் மனைவியோடே சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான் என்று சொல்வதற்கில்லை. அதே போல தாவீது சவுலின் மகளை மணந்து கொண்டு சிறப்பான ஒரு வாழ்க்கையை அவளோடு வாழவில்லை என்றே காண்கிறோம். அவள் மீது உண்மையான அன்பையும் ஐக்கியத்தையும் உடையவனாக தாவீது காணப்படவில்லை. தாவீது எருசலேமிற்கு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆடல் பாடலோடு கொண்டு வந்த பொழுது அவள் அவனை நிந்தித்தாள் என்று பார்க்கிறோம். உடன்படிக்கை பெட்டியின் முன்பு தாவீது ஆடி பாடியதைக் கண்டு அவள் எரிச்சலானாள். நீங்கள் தேவனுடைய காரியங்களிலே உற்சாகம் காட்டும் பொழுது உங்கள் வாழ்க்கை துணைவரும் அல்லது உங்கள் வாழ்க்கை துணைவியும் உற்சாகம் காட்ட வேண்டும். ஆனால் தாவீதின் மனைவி எரிச்சலடைகிறாள். உங்கள் மனைவி உங்களுக்கு உற்சாகமூட்டுகிறார்களா? உங்கள் கணவர் உங்களுக்கு உற்சாகமூட்டுகிறார்களா? சண்டைக்காரியோடே ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் கிருபை நிறைந்த நல்ல கர்த்தாவே, இந்த நாளிலேயும் நீர் எங்களுக்கு நினைப்பூட்டிய உம்முடைய அருமையான சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் ஆழமாக சிந்திக்க செய்திருக்கிறீர். எங்கள் தவறுகளை உணர்ந்து கொண்ட நாங்கள் உமது உதவியையே நாடி நிற்கிறோம். உம்மாலே அல்லாமல் எங்களால் எதையுமே செய்ய முடியாது. ஆண்டவரே, நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகளை எடுக்கிறவர்களாக இல்லாமல் நிலைவரமான ஆவியை எங்களுக்கு தாரும். எங்களை புதுப்பி தரலும். உமக்கு பிரியமாய் உமக்கு சாட்சியாய் எங்களை பயன்படுத்தும். இயேசு இரட்சகரின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.